வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆம், மைக்கேல் ஜாக்சன் 150 ஆண்டுகள் வாழ விரும்பினார். தன் வீட்டில் 12 மருத்துவர்களை நியமித்தார். அவர் தினமும் முடி முதல் கால் நகங்கள் வரை பரிசோதிப்பார். உண்பதற்கு முன்பு அவரது உணவு எப்போதும் ஆய்வகத்தில் சோதிக்கப்பட்டது. அவரது தினசரி உடற்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியை கவனிக்க மேலும் 15 பேர் நியமிக்கப்பட்டனர். அவரது படுக்கையில் ஆக்சிஜன் அளவை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் இருந்தது. உறுப்பு தானம் செய்ய நன்கொடையாளர்கள் தயாராக இருந்தனர். இதனால் அவருக்கு தேவைப்படும் போது உடனடியாக தங்கள் உறுப்பை தானம் செய்யலாம். இந்த நன்கொடையாளர்களின் பராமரிப்பையும் அவர் கவனித்துக் கொண்டார். அவர் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற கனவுடன் தொடர்ந்தார். ஐயோ, அவர் தோற்றார். 25 ஜூன் 2009 அன்று தனது 50வது வயதில் அவரது இதயம் செயல்படுவதை நிறுத்தியது. அந்த 12 மருத்துவர்களின் நிலையான முயற்சி பலனளிக்கவில்லை. அது மட்டுமன்றி, லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் கலிபோர்னியாவை சேர்ந்த மருத்துவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. கடந்த 25 ஆண்டுகளாக மருத்துவர்களின் ஆலோசனையின்றி ஒருபோதும் ஒரு படி கூட முன்னேறாத நபர் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற அவரது கனவை நிறைவேற்ற முடியவில்லை. ஜாக்சனின் இறுதி பயணத்தை 2.5 மில்லியன் மக்கள் நேரடியாக பார்த்தார்கள். இது இன்று வரை மிக நீண்ட நேர ஒளிபரப்பு. அவர் இறந்த நாளில், அதாவது 25 ஜூன் 9 பிற்பகல் 3:15 விக்கிபீடியா, ட்விட்டர், AOL-ன் உடனடி தூதர் வேலை செய்வதை நிறுத்தினார். கூகுளில் மைக்கேல் ஜாக்சனை மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்றாக தேடினர். ஜாக்சன் மரணத்தை சவால் விட்டு ஜெயிக்க முயன்றார். ஆனால் மரணமோ அவருக்கு சவால் விட்டது. இந்த பொருள் முதவாத உலகில் உள்ள பொருள்சார் வாழ்க்கை ஒரு சாதாரண மரணத்திற்கு பதிலாக பொருள் முதல் மரணத்தை தழுவுகிறது. இதுவே வாழ்க்கை விதி. இப்போது சிந்திக்கலாம், அலங்கரிப்பாளர்கள், வடிவமைப்பாளர்கள், பில்டர்கள் அல்லது பொறியியலாளர்களுக்காக நாம் சம்பாதிக்கிறோமா? விலை உயர்ந்த வீடு, கார், ஆடம்பரமான திருமணத்தை காண்பிப்பதன் மூலம் நாம் யாரை கவர விரும்புகின்றோம்? 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் கலந்து கொண்ட திருமண வரவேற்பில் உண்ட உணவுப் பொருட்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நாம் ஏன் வாழ்க்கையில் ஒரு மிருகத்தைப் போல வேலை செய்கிறோம்? எத்தனை தலைமுறைகளை நாம் காப்பாற்ற விரும்புகிறோம்? நம்மில் பெரும்பாலானோருக்கு 1 அல்லது 2 குழந்தைகள் உள்ளனர். நமக்கு எவ்வளவு தேவை, அவர்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம் பிள்ளைகள் அதிகம் சம்பாதிக்க முடியாது என்று நாம் கருதுகிறோமா? எனில் அவர்களுக்காக கூடுதல் கூடுதல் சேமிக்க வேண்டியது அவசியம். வாரத்தில் உங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது நண்பர்களுடனோ சிறிது நேரம் செலவிடுகிறீர்களா? நீங்கள் சம்பாதித்ததில் 5% நீங்களே செலவிடுகிறீர்களா? நாம் சம்பாதித்தவற்றோடு வாழ்க்கையில் ஏன் மகிழ்ச்சியை காணவில்லை? நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் உங்கள் இதயம் வேலை செய்ய தவறிவிடும். அவ்வாறு இருந்தால் மனசஞ்சலம், அதிக கொழுப்பு, தூக்கமின்மை போன்றவற்றால் பாதிக்கப்படுவீர்கள். முடிவு, உங்களுக்காக நீங்கள் சிறிது நேரம் செலவிடுங்கள். நம்மிடம் எந்த ஒரு சொத்தும் இல்லை. சில ஆவணங்களில் மட்டுமே நம் பெயர் தற்காலிகமாக எழுதப்பட்டுள்ளது. இது என்னுடைய சொத்து என்று நாம் கூறும் போது இறைவன் நம்மீது ஒரு வக்கிர புன்னகையை வீசிவிட்டு கடந்து செல்கிறார். ஒரு நபர் தனது கார் அல்லது உடையை பார்க்கும் போது ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம். சிறந்த கணிதவியலாளர்களும் விஞ்ஞானிகளும் பயணத்திற்கு சைக்கிள் அல்லது ஸ்கூட்டரை பயன்படுத்தினர். பணக்காரனாக இருப்பது பாவம் அல்ல, ஆனால் பணத்தால் மட்டுமே பணக்காரனாக இருப்பது பாவம். வாழ்க்கையை கட்டுப்படுத்துங்கள், இல்லையெனில் வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்தும். வாழ்க்கையின் முடிவில் உண்மையில் முக்கியமான விஷயங்கள் மனநிறைவு, திருப்தி மற்றும் அமைதி. துரதிருஷ்டவசமாக இவற்றை வாங்க முடியாது. எனவே வாழுங்கள், வாழுங்கள், இருப்பதில் நிறைவு காணுங்கள். மனநிறைவு, திருப்தி, அமைதி தன்னால் வந்து சேரும். வாழ்க்கை வாழ்வதற்கு